How to connect normal TV to smartphone. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வீட்டில் நார்மல் டிவி இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ரீன் மிரரிங்கோ இல்லாட்டா அந்த வைஃபை ஆப்ஷனோ எதுவுமே இருந்திருக்காது. நார்மல் டிவியாக இருந்திருக்கும். அதில் ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் கேண்ட்ராய்டு ஆப்ஷன் எதுவுமே வந்து இருந்திருக்காது. ஆனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு ஈஸியான மெத்தடை வச்சு அதுவும் வந்து குறைந்த விலையில் உங்களுடைய நார்மல் டிவியை வந்து ஸ்மார்ட் டிவியை எப்படி மாற்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு கீழே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பசங்க சின்ன பசங்கலாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துங்கிறாங்க. அது மாதிரி எடுக்கும்போது சின்ன மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறதால அவங்களுக்கு ஈஸியாக கண்ணு வலி இல்லாட்டா வந்து தலைவலி வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதால ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது உங்கள்கிட்ட நார்மல் டிவி இருந்துச்சுன்னா அதை எப்படி ஒரு ஒயர் மூலமாகவே உங்களுடைய டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து லைக் ஒன்று இருக்கும், அந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல என் டிவியை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது டிவியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டா வந்து உங்ககிட்ட மானிட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல. முதல்ல ரெண்டு டிவி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் டிவி இருக்குது. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிவி. உங்ககிட்ட இது மாதிரி டிவி இருந்தாலும் ஓகே, இல்லாட்டா வந்து மானிட்டர், அதாவது நீங்கள் சிபிஎஸ் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, மானிட்டர் அது மாதிரி மானிட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எங்கிட்ட இருக்கிற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் டிவியில் இருக்கிற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஏ போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மூணு பின்னது போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்டிஎம்ஐ யூஎஸ்பி இது மாதிரி போர்ட்லாம் இருக்குது. ஆனால் வந்து இது ஆண்ட்ராய்டு டிவியோ இல்லாட்டா வந்து வைஃபை ஆப்ஷனோ இதில் இல்லை. இதை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கேபிளை வச்சு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கிளீனாக செட் பண்ணி வச்சிடறேன். இது மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் இல்லாட்டா வந்து உங்கள்கிட்ட யூஎஸ்பி கேபிள் இருந்தால் யூஎஸ்பி கேபிள் இது மாதிரி ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று தேவைப்படுது உங்களுக்கு. இந்த டிவைஸ் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்க. டைப் சி டு விஜிஏ, டைப் சி டு ஹெச்டிஎம்ஐ, டைப் சி டு அப்பு ஆர்ஜே 45, அதுக்கப்புறம் அப்பு பிடி, அதுக்கப்புறம் மினி ஹெச்டிபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் டிவிக்கு எது சப்போர்ட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட விஜிஏ இருந்துச்சுன்னா விஜிஏ வாங்கிக்கலாம், இல்லாட்டா வந்து ஹெச்டிஎம்ஐ இருந்துச்சுன்னா ஹெச்டிஎம்ஐ வாங்கிக்கோங்க. இது மாதிரி எந்த பின் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பின்னை வந்து நான் இப்போ வெளியே எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் இந்த பின்னை வெளியே எடுத்தோடனே என்கிட்ட வந்து டைப் சி கேபிள் இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல இது மாதிரி டைப் சி கேபிள் இருக்குது. இந்த டைப் சி கேபிளில் பின்னாடி வந்து கன்வெர்ட்டர் கொடுத்துறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ, அதுக்கப்புறம் வந்து நார்மலில் சி டைப் கேபிள் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்கிட்ட இருக்கிற ஹெச்டிஎம்ஐ கேபிள்லேருந்து நான் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய டிவி வந்து எதுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. உங்களுடைய டிவி ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் ஆகும், இல்லாட்டா விஜிஏக்கு சப்போர்ட் ஆகும், இல்லாட்டா வந்து எதுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. அதெல்லாம் நான் ஸ்டெப் பை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டிவைஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த ஒன் ப்ளஸ் மொபைல் இருக்குது, இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இந்த டிவைஸினுடைய மறுபக்கத்தை வந்து நம்மளுடைய டிவியில் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மகிட்ட இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று இருக்குது. இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை வந்து நம்ம நம்மளுடைய டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே சிங்கிள் கேபிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்குது. இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட் டூன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்து எதில் நீங்கள் கனெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே வந்து உங்களுடைய ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி க்ளீனாக உங்களுடைய ஹெச்டிஎம்ஐ கேபிளை டிவிக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வச்சுருங்க. இது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து இதனுடைய மறுமுனை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிவியினுடைய மறுமுனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய மொபைலில் உள்ள இந்த கன்வெர்ட் இருக்குது பாருங்கள், இந்த கன்வெர்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு இப்போ செட்டப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிவிலேருந்து அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் வருது, ஹெச்டிஎம்ஐ கேபிளிலிருந்து இந்த கன்வெர்ட்டர் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே சிங்கிள் கேபிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு டிவி ஆன் பண்ணி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆன் ஆயிடுச்சு. இப்போ டிவி ரிமோட்டில் இல்லாட்டா வந்து உங்கள் டிவியில் வந்து ஹெச்டிஎம்ஐன்னு சொல்லிட்டு அதாவது ஆப்ஷன் இருந்தால் பார்த்து அதை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ டிவிக்கு போயிட்டு நான் டிவியில் டிவைஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் டிவைஸ் லிஸ்ட்டுக்கு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹெச்டிஎம்ஐ ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் நீங்கள் ஹெச்டிஎம்ஐ ஒன்று சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துருந்தாமே இங்கே ஹெச்டிஎம்ஐ ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். இதில் ஹெச்டிஎம்ஐ ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேபிள் எடுத்துன்னு வந்து இங்கே நம்மளுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணுறோம். இது மாதிரி இதுமாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள். இப்போ இதுமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னத்தில் வந்து உங்களுடைய ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து எதில் இருக்குதுன்னு உங்களுக்கு சரியாக தெரிலனா உணவு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்னல் எதுவுமே வரல. இப்போ வந்து நான் ஹெச்டிஎம்ஐ டூ வந்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஜியோ டிவி இல்லாட்டா வந்து ஜியோ சினிமா இல்லாட்டா உங்கள் பசங்க வந்து ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸில் ஏதாவது கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி சவுண்ட் வந்து உங்கள் டிவியில் வர ஆரம்பிக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பசங்களுடைய ஆன்லைன் கிளாஸு இல்லாட்டா வந்து உங்களுடைய மூவி எல்லாத்தையும் வந்து சாதாரணமான ஒரு யூஎஸ்பி கன்வெர்ட்டர் மூலமாகவே உங்களால் பயன்படுத்திக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே ஏதாவது டிராயிங் பண்ணால் அங்கே வந்து டிவியில் வந்து டிராயிங் ஆகுது. இது மாதிரி ஈஸியாக உங்களுடைய மொபைலில் வந்து உங்களுடைய
டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னு பெரிய ஸ்க்ரீனில் உங்கள் பசங்களுக்கு வந்து பாடத்தை எடுக்க வைக்க முடியும். லட்டாக வந்து நீங்கள் எதாவது மூவி கீவி எதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மூவி பார்க்க முடியும், கேம் அடிக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதாவது கேம் விளாட்னா கூட ஈஸியாக வந்து இதிலிருந்து நீங்கள் ஈஸியாக விளாடிக்கலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி மூவிஸை கூட நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே பண்ணிவிட்டு டிவியில் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்களுடைய கேலரிஸ் கில்டரிஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் வந்து நீங்கள் இப்போ ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷனாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி இருந்துச்சுன்னா ஜியோ டிவி இருந்துச்சுன்னா ஜியோ டிவி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து கரன்சியாக போடாமல் டிவிக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் நீங்கள் இதிலிருந்தே கூட டிவியை வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு இதுமாதிரி கனெக்ட் பண்ணுறதால இருக்குது. நீங்கள் உங்கள் பர்பஸுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரும் பிடிச்சிருந்த மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.